ಓಂ ಶಕ್ತಿ ಎಂದ್ರ ಐದು ಹೇಳ್ತಾ ಉಂಟೆ ಸರವಣ ಭವ ಎಂದ್ರ ಐದು ಹೇಳ್ತು ಉರುವಾಗಿದೆ. ಆಮಾ இந்த சரவண பவ என்று ஐந்து எழுத்தை கொண்டு ஐந்து விதமான மலர்கள் உருவாகியது. அதாவது மல்லி, மல்லி, முல்லை, முல்லை, மந்தாரை, செண்பகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான மலர்கள் உருவாகியது. இந்த ஐந்து விதமான மலர்களை கொண்டு ஐந்து விதமான நிலங்கள் உருவாகியது. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான நிலங்கள் உருவாகியது. இதுல இந்த குறிஞ்சி நிலத்திற்கு தலைவன் முருகன். முருகனுடைய தந்தையோ சிவம். சிவம் சிவம் ஏறுபது ரிஷபம். ரிஷபம் ரிஷபத்திற்கு எட்டாவது தனுசு. தனுசு தனுசு என்ற வில்லை முறித்தவர் ராமர். ராமர் ராமருடைய மறு அவதாரம் பலராமர். பலராமர் பலராமருடைய தம்பியோ தம்பியோ கண்ணன். ஆமா கண்ணனுடைய மறு அவதாரம் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு மாபில் இருக்கக்கூடியவர் யார்? யாரு மகாலட்சுமி? மகாலட்சுமி. இப்படி லட்சுமி கலாட்சம் பொருந்திய இந்த தெய்வீக திருச்சபையிலேயே நான் பொதுவாகி வீட்டிருக்கின்றேனே. ஆமா என்னுடைய நாவல் அது என்ன என்று தெரியுமா? ஐயா கலிலேசி மாதிரி கட்டை கட்டில தெரியுமா? பட்டை கைட்ல உத்தரதி கொட்டை கட்டையில ரெண்டு வரை கொட்டை கொட்டை சாமி எந்த ஒரு தங்கி எட்டும் போது என்னிடத்தில் ஆபாசமாக பேசினால் நான் சாபத்தை அளித்து விடுவேன். சாபத்துக்கு தான் சாப்பிட்டு விடுவேன். ஆமா அதனால் நான் யார் என்பதற்கு முன்பதாக ஐயா ஆயிருக்காம இந்த சிஷியன் எனக்கு தெரிந்தாலும் இந்த சபையார் கிடைத்து இருக்க வேண்டும். இதை தெரிவிக்கின்றேன். அதாவது இந்த திருவண்ணாமலையிலேயே நம்முடைய குருமஞ்சு மடத்தினுடைய நிர்வாகத்துடைய சார்பாக நடத்தப்படுகின்ற ஒரு நாடக விழா. ஆமா இந்த நாடக விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய ஆமா குருமஞ்சு மடத்தினுடைய நிர்வாகத்துடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் பொருளாளர் ஏனைய நிர்வாகிகள் துணைத் தலைவர்கள் துணைத் தலைவர் துணை செயலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதன் பின்னரும் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட குருமஞ்சு சங்கத்தினுடைய முன்னாள் இன்னால் நிர்வாகிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் குருமஞ்சு மடத்தினுடைய முன்னாள் இன்னால் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கு பின்னரும் இந்த வெளியூரிலே இருந்து வந்திருக்கிறார்களே நம்மை போன்ற நாடக கலைஞர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னும் எதிரிலேயே வீட்டிருக்கக்கூடிய ஆண்டவர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் இருக்கின்றார்களே அவர்களுக்கும் என்னுடைய போராடக்கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா இப்ப நான் யாரு எதுக்காக நான் வந்திருக்கின்றேன் என்ற வணக்கத்தை நான் சொல்றேன். அவன் சொன்னாங்க ஒரு காலத்திலேயே தேவலோகத்திலேயே ரம்பை ஊர்வசி மேலகை கிலோர்ணமை என்று சொல்லக்கூடிய நடின மாதிரிகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள்.
அதை பார்ப்பதற்காக மும்மூர்த்தி தேவர்கள் சென்றிருந்தார்கள். அப்பொழுது என்னுடைய தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனும் அங்கு சென்றிருந்தார். அப்பொழுது ஊர்வசியானவனும் காலை தூக்கி நடனம் செய்தார். அதை பார்த்த எனது தந்தை, ஆஹா, இவளை விடப்படாது விடப்படாது எப்படாது சேர்ந்தே விட வேண்டும் என்று எழுதினார். நாளைக்கு நடனமும் முடிந்தது. என்ன ஊர்வசியே, என்னை திருமணம் செய்து கொள்கின்றாய் என என்னுடைய தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் ஊர்வசியை பார்த்து கேட்டார். ஓஹோ, ஊர்வசியானவளோ அதற்கு மறுப்பு தெரிவித்து என்னாலெல்லாம் முடியாது முடியாது என்னாலெல்லாம் முடியாது என்று ஓடினாள். பார்த்தார் எனது தந்தை பிரம்மதேவன், என்னுடைய தந்தையும் பின்தொடர்ந்து ஓடினார் ஓடினார். ஊர்வசியானவளோ ஒரு வண்ணான் வீட்டில் அருகினாலே சென்று ஒரு பெண் கழுதியாக அவதார். ஆமாம், எனது தந்தை பார்த்தார். எனது தந்தை பார்த்து என்னுடைய தந்தை ஆண் கழுதியாக உருவெடுத்து அன்னவளை அடைந்தார். அப்போதுதான் நான் பிறந்தேன். அப்ப கழுதி போயிருந்த. ஆமா, சரி, அது கேட்டா அப்ப என்ன பார்ப்போம். அதுவும் தவிர இன்னும் நான் தெரிவிக்கின்றேன், தெரிய வச்சுக்கிறேன் போட்டி. ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தையாவது கண்டுபிடித்து ஒரு கழகத்தை தெரிவித்தால் மட்டும்தான் நான் நிம்மதியா தூங்க முடியும். என்னுடைய வயிறெல்லாம் வச்சு கூட என் சிரஸ் எல்லாம் வச்சுற மாதிரி. அப்படி இருந்தாலும் நான் தினமும் ஒரு கழகத்தை வந்து நான் தெரிவிச்சேதான் ஆகணும். அதுவும் தவிர இதனால எனக்கு என்ன திரும்ப நடக்கும் என்ன தெரியும். ஒரு ஒருவர் என்னை புகழ்ந்து பேசுவார்கள், மற்றொருவர் இகழ்ந்து பேசுவார்கள், சூற்றுவார்கள் சூற்றற்றும் போற்றுவார்கள் போற்றற்றும். ஆமா, ஆனா வேலையை மட்டும்தான் பார்த்தாங்க. நம்ம கழகம் செஞ்சாலும் அது இனிமே நன்மையில தான் முடியும். எப்பவுமே நன்மையில தான் முடியும். நன்மையில முடியும், நன்மையில தான் முடியும், இனிமே நன்மையில தான் முடியும். இன்னைக்கு கழகம் கேட்கல. இன்றைய தினத்துல ஒரு கழகமும் என்னவோ தெரியல புலப்படல. ஆமா, என்னுடைய நாடகத்தை நோக்கி ஏதாவது இதோ பாக்குறேன். அதிர்த்திகரமாக ஒரு யாகத்தை செய்யறாரு. போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாம்.
என்னை கண்டதே உங்களுக்கு அடி வயிற்றில் பெருத்த இடி விழுந்து விட்டதா? ஒரு சிங்கத்தை கண்ட யானைக்கு எவ்வாறெல்லாம் அங்கமாகப்பட்டது துடிக்கின்றதோ அத்தங்கள் போல் என்னை பார்த்த உடனே உனக்கு துடிக்கிறதா?
أنا أقول لك.